இணைகின்ற அன்னை சபூரா தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கங்கள். யாவோருக்கும் வணக்கம். எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீரென்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஒன்றும் இல்லை, நான் அரசியல்லையும் சினிமாவிலையும் 40 வருஷமாக இருக்கேன். நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன். ஈழப் போராட்டம், காவிரி நீர் போராட்டம், பல சிறைக்கு சென்றிருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன். அடுத்த நாள் காலையில் ரேப்புன்னு கைது பண்ணப்பட்டேன். அது 11 வருடங்கள் கழித்து நிரபராதின்னு 50 லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவு வந்தது. அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது. லேண்ட் கிராபிங்கில் கைது செய்யப்பட்டேன். இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டுருக்க என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க பெருசாக செய்திகள் வந்தது. சிறைக்கும் போனேன். அந்த லேண்ட் கிராபிங் எல்ஜி அதில் இருந்தும் முழுக்க முழுக்க நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபா தமிழ்நாடு அரசுக்கு அதான் கவர்மெண்ட் கஜானாவிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு கிடைச்சது. நான் கட்டின தொகை. ஆனால் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது. எனது ஏதாவது ஒன்றுன்னா தலையங்கத்தில் போடுவாங்க. இப்போ இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல. இரவு ஒரு பார்த்தேன். நானாக விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயிடுவேன். சில நேரம் கடிஞ்சும் பேசிடுவேன். நான் யதார்த்தமான மனிதன். லைவ் போயிட்டுருக்கோ? ஆ, இதில் என்னென்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் 24 இங்கே வரலையோ, வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன், தப்பில்லை. அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலி கானா அதிமுக அந்தளவு திறந்தாழ்ந்து போயிருச்சா, அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நடிகை நான் எவ்வளோ எவனி காசுலையும் நான் சம்பாரிச்சதில்லை. எவனை இதுவரைக்கும் 14-15 படங்கள் தயாரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். 10 பைசா கடன் யார்த்தையும் வாங்கலை. நான் சம்பாதித்து இதே இடத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாரித்து 10 கோடிக்கு மேலே செக் பேசிஸில் கடன் கொடுத்து இன்றைக்கி சென்னை முழுக்க என்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க. கொசு கொசுன்னு பேசாமல் இருங்க தயவுசெய்து. இந்த வில்லன் நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க. நான் யாருக்கும் கடன் படலை. இந்த தொலைக்காட்சியிலையோ இந்த ஊடகங்களை பார்த்துட்ருக்க என்கிட்ட கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூர்லேருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 லட்சம் 25 லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பேர் உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நியாயமானவனை தான் நான் இருக்கேன். மன்னிக்கவும். இப்போ இது யாருன்னு பாரு, கேப்டன் உட்கார் பின்னாடி. அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை. அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்ன ஒன்று அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா, இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார், இங்கே இட்லி போட்டார், சுட்டார், டேய் நீ போய் போராடி பாரு, நான் பேடன் ரைட்ஸ் கேட்கல. மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு. பல முறை தெருவில் கொண்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை, 1999 அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க. என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். என்ன மேலும் திட்டுங்க. ஆனால் என்னை தரந்தாழ்த்துற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலான்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம், அங்கே வேலை செய்கிறவங்களும் நினைக்க வேணாம். மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது அதுதான். இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது.
அவ்வளவு கேவலமா என்ன, நீவெல்லாம் மனுஷனா, இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா? போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு? நீ அதிமுகனா, அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. அதனால புரிஞ்சுக்க, உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும், இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் பங்காளி சேர்ந்த நாங்கள் பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது யார் நடத்துகிறான்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல. பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கேருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன, இன்னைக்கு சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்டு இருக்கீங்களே, உங்கள் குடியுரிமை என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? டே, என் பாட்டை 100 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூரக்குடிகள் நாங்கள், இஸ்லாமியர்னு சொல்லலை, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள். இப்படி எத்தனை மக்கள் இந்த, அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், சத்தியம்னு நினைக்கிறேன், விளம்பரம் அதிகமாக அதில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களது வருது, மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார். அதன் பொருள், என் பாரதம் என் குடும்பம். நாங்களும் சொல்றேன், அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்புவீங்க. ஹமாரா பாரத், ஹமாரா பாரத், ஹமாரா பரிவார். இந்து, முஸ்லீம், சிக், இசாயி, சப் கஷான், இந்தியா ஹே மகான், இந்தியா மகான், ஹமாரா பாரத், சப்கா பாரத், இட்ஸ் ஃபார் ஆல், ஆல் ஃபார் இச், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதுதான் இந்துஸ்தான். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. கூட்டப்பட்டதின் நோக்கம் அவ்வளவுதான், என்ன கிளிக்கிறியா நினச்சிட்டு இவனுக்கெல்லாம் எந்த சீட்டு கொடுக்க கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க. டேய், உன்ன மாதிரி எங்கள் அப்பா 7.5 கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேலே இருக்கிற வச்சிருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாலெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், வெட்ட வெட்ட தலைக்கிறவன். அது ஆமையா, இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க, அதன் பேரில் அழைச்சாங்க. அதுதான் அது உண்மைதான் ஐயா. நாங்கள் 6 நிலையிலும் போட்டிடுறோம், இங்கேயும் 5 தொகுதிகளில் போட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதற்கு வேலைகளை முடுக்கி விட்டுருக்கோம். எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது, போய் பார்த்தேன். இல்லை, நான் என்ன, அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணகிரியில் 92வது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிகிட்டு இருக்கீங்கள, நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன். அசோக்குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் 11 வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன். சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அம்மாவை 99 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கும் இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி, அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க, யார் தீர்த்து கட்டினான், ஊடகங்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போவேன், 6 தடவை 7 தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. யார் தீர்த்து கட்டினான்? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது, ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லற காசாக சிதறது அங்கே சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமைய எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா, நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமையும் கொண்டு வந்திருக்க முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எல்லா திட்டமிட்ட மருடர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தான் முதல் முறையாக குரல் கொடுத்தேன். நீங்கள்லாம் சாட்சி அதுக்கு. நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சுருக்கேன், ரெடியா. நீ ஏன் சிசிடிவி எடுத்த, அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த, எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன, எதுக்காக யாரையும் அலோவ் பண்ணல, சென்ட்ரல்லேருந்து யார் வந்தா, வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினான், எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன், எவனை விட மாட்டேன். மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க
அதிகாரத்தை கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் எடுத்து பாருங்க. எந்த அந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பா நினச்சிக்க வேணாம், இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக பணிகள் இந்த இயக்கம் பேரியக்கமாக உருவெடுக்கும், இந்தியாவை வார்த்தெடுப்பினாங்க காமராசர் வழியில், கக்கன் வழியில், காந்தியின் வழியில், விவேகானந்தர் வழியில் நாங்கள் பயணிப்போம். வேற எந்தெந்த கட்சிகள்லாம் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? பேசுகிறாங்க, அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசுகிறாங்க, பேசுவோம், வெற்றி பெறுவோம். உங்கள் வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா. ஆமாம் ஐயா, ஆமாம். இப்போ வந்து அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போகிறேன். அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்திருக்காங்க, நானும் சொல்லியிருக்கோம். ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேர், அது அடுத்து. ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும். அதனால் நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்க போகிறோம். ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அது அடுத்து, அது அடுத்து. நாங்கள் போய் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளையும், அங்கே பாலாறு தண்ணி பிரச்சனைகள் இருக்குது, இப்போ போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புறாங்க எல்லாத்தையும். அங்கே உள்ள ஜமாத்தார், மற்ற மக்கள், தலித் மக்கள் எல்லாரையும் சந்தித்த வகையில் காஞ்சி கிடக்குது அந்த பூமி, காஞ்சி கிடக்குது. சுற்றி மலைகள், அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும். 42-5க்கும் மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களா? அங்கே அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டால் தண்ணி எப்படி இங்கேருந்து வரும்? இது அடுத்த கட்ட போராட்டங்கள். அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன். அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம். அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா சும்மா இருக்க முடியாது. நான் மக்களுக்கானவன். தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம், கொள்ளலாம். ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம், பார்த்துக்கலாம். ஆமாம் ஐயா, அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள், அவர்களுக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம். இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம், எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புகிறோம், எங்கள் மக்களை நம்புகிறோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆமாம், இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக செய்தி கேட்கிறேன். அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை. அவர்களெல்லாம் ஆண்ட பெரும் மக்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், மிகப்பெரிய மகா அஜானுபாகுவானவர்கள். நாங்கள் எளிமையானவர்கள், எளிமையான ஏழைவாளிகளின் குரலாக பாராளுமன்றத்திலே சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம். அதற்கான போராட்டமே என்னுடையது. பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி காந்திஜி நினச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது தானே? அண்ணா நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்க மாட்டார் தானே? அவங்களுக்கு இப்போ அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்குது, அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க. நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன், மக்கள்கிட்ட எடுத்து இயம்புவேன் இல்லையா? மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ விவரமாக என்னை கேள்வி கேட்குறவங்க, இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இதை கொண்டு வராதுன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாருமே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை எத்தனை பேர் அப்போ ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்கிறது, ஏன் அப்படி வாய்மூடி மௌனியாக இருக்கீங்க? ஐயா, ஒரு இது வந்தால் தானாக முன்வந்து சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேலே. மக்கள் போராடுறாங்க, தொடர்ந்து அந்த மிஷினை வச்சு ஏமாற்றி ஆட்சியில் உட்காந்துருக்கிறவன் உண்ணா நம்பர் ஏமாத்துக்காரன், உண்ணா நம்பர் அயோக்கியன். உண்மைதானே? நீங்கள் மக்கள் ஒன்றும் இல்லைவா, பேப்பரில் நடத்து, நாளைக்கே நடத்து, நடத்தி பாரு. அப்போ இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குமா? ஒவ்வொருத்தன் காலிலையும் விழுந்து கெஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேட்பீங்கல்ல, ஒரு காலிலையும் விழுவீங்கல்ல? இல்லை அப்போ ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்கள்? இன்றும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை, 420 அதை எடுத்துட்டு வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம், எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது. இவர் சொன்னார் என்னோடய சாதனை என்னென்னு, 4 வருஷம் முன்னாடி 5 லட்சம் ரூபா செலவழித்து பல தடவை ஃப்ளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து டெல்லியில் நான் 14% அப்பியர் ஆகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மிஷினை ஒழுங்கன்ட்டு. இங்கே போராடுனே, அங்கே போனாங்க, அங்கே போனேன், தொடர்ந்து போனேன், 2 நிமிஷம் எழுதி வச்சுருந்தேன். நான் அப்பியர் ஆனேன், சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், பேர் மறந்துட்டேன்.
ரெண்டு நிமிஷம் கேட்டார், டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன், ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆள் வந்துட்டாங்க. வெளியில் வந்து என்னங்க இதுன்னா, சார் நீங்கள் தான் அந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குது, அவங்க ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இருது, நீதிமன்றமே இப்போ பாரு இந்த நீதிபதி அவராக ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், ஏன் போனார், ஆயிரம் கேள்விகள் இருக்குது, இங்கே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், நான் அங்கே மைக்கை பிடிச்சி என்னோடய வாழை சொல்லட்டுவேன், வந்துடுங்க.